எங்க வீட்டுல பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல பிரைட்டன் பவர் இன்வெர்டர் யூபிஎஸ் பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா இருப்போம்ல ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி போயிட்டு இருக்கு இன்னும் கடைசி நாள் ஆட்டம் மட்டும்தான் பாக்கி இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல நட்ராஜன் நோபால் வீசினத பத்தி வானே இது ஸ்பாட் பிக்சிங் தான் அப்படின்னு நடராஜனை சுட்டி காட்டி சொல்லிருக்க கூடிய விஷயம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில கோவத்தை தூண்டி இருக்கு ஆஸ்திரேலிய நெட் பவுலரா போய் மூணு விதமான கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடி சாதனை படிச்சிருக்க கூடிய இந்திய வீரர் நடராஜன் எல்லாருடைய கவனத்தையுமே இப்ப ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு நடராஜனுடைய இந்த கிரிக்கெட் பயணம் வேகம் எடுத்துட்டு இந்த சுச்சுவேஷன்ல தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பல பேருடைய கோவத்துக்கு ஆளாயிருக்காரு ஆஸ்திரேலியாவுடைய ஸ்பின் பவுலரான ஷேன் பார்டர் கோப்பையோட நாலாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி இந்த வந்துட்டு அனுபவ வீரர்கள் காயம் காரணமா விலகி இருக்கிற இருக்கிறேஷன்ல நடராஜன் சர்துல் தாக்கூர் வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாருமே அறிமுக வீரர்களா களமிறங்கி கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே மூணு பேருமே தலா மூணு விக்கெட்டுகளை வீழ்த்தி எல்லாருடைய பாராட்டுக்குமே ஆளாயிருக்காங்க நட்ராஜனுடைய பந்து வீச்சு என்னைய ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு இந்திய அணியுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான கான் அவரை புகழ்ந்து பேசிருக்காரு இதுக்கிடையில ஆஸ்திரேலியன் டீமோட முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஷேன் வான் நடராஜன் வீசின நோபால் பத்தி ஒரு சர்ச்சையான கருத்தை இப்ப வெளியிட்டிருக்காரு நட்ராஜன் முதல் இன்னிங்ஸ்ல ஆறு நோபால்களும் நான்காவது நாளான இன்னைக்கு ஒரு நோபாலும் வீசிருக்காரு அந்த நோபால்ஸ்ல அஞ்சு பால் ஓவரோட மொத பால் அது எல்லாமே க்ரீஸை விட்டு ரொம்ப ரொம்ப தள்ளி போடப்பட்டுச்சு நாங்க எல்லாருமே கூட நோபால் வீசிருக்கோம் ஆனா குறிப்பா ஃபர்ஸ்ட் பால நோபாலா வீசினது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷேன்வான் சொல்லியிருக்க கூடிய இந்த ஒரு கருத்து நட்ராஜன் ஸ்பாட் பிக்சிங்ல ஈடுபட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால அவர் நேரடியா இந்த விஷயத்த சொல்லலனாலும் மக்கள் மறைமுகமாக நடராஜனை தாக்கி தான் அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி ஷேன்வான் கருத்துக்கு இப்ப கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க காபா டெஸ்ட் நாள் ஆட்ட நேர முடிவுல இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி நாலு ரன்கள் எடுத்த நிலைமையில மழை குறுக்கிட்டதுனால ஆட்டம் சீக்கிரமா முடிக்கப்பட்டுச்சு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறனால இந்திய அணி வெற்றி பெற முன்னூத்தி இருபத்தி நாலு ரன்கள் தேவைப்படுது இதுல மழையோட குறுக்கீடு அதிகமா இருக்கிறதுனால போட்டி டிரால முடியறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது அதே சமயம் ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சையும் ரொம்ப சாதாரணமா நம்ம இட போட முடியாது நம்ம இந்தியன் டீமோட பொறுமையான தான் போட்டியோட முடிவே இருக்கு அப்படின்னு இப்ப ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கூடுதலா தங்கராசு நடராஜன் மேல இந்த மாதிரி அபாண்டமான ஒரு புகார் எழுந்ததுனால இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் கிளம்பி இருக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் மதியில எங்க வீட்டுல பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல பிரைட் பவர் இன்வெர்டர் யூபிஎஸ் பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க